அந்த ஆளாளுக்கு பீரோவில் கை வைக்காதீங்க கேட்டுடுங்கன்னு அண்ணா சொன்ன இன்சிடெண்ட்லாம் நிஜமாக நடந்தது. அதனால தான் அதில் அவ்வளோ உயிர் இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு உண்மையிலே ஒருத்தர் திருடம் வந்தான். அப்படி ஆமாம் ஆமாம், அந்த இன்சிடெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்கிறது என்னுடைய கற்பனை. ஆனால் திருட வந்தவனை வந்து கட்டி போட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரத்தை வெயிட் பண்ணுறப்போ எங்கள் அப்பா தான் வந்து அவன் பசுவோட இருந்தானே சாப்பாடு எதாவது கொடுக்கலான்னு சொல்கிறதெல்லாம் வந்து நிஜமாகவே நடந்தது தான். அது ஒரு தடவை எங்கள் வீட்டில் திருட வந்த இன்சிடென்ட், கடையில் திருட வந்தவனை பற்றியான ஒரு இன்சிடென்ட் தான் அது. அது வந்து நீங்கள் வீட்டில் ஆமாம் இதுலேயுமே டெல்லி கணேசர் தான் வந்து சொல்லுவாங்க பசியில் இருப்போம் அடிபட்டுருக்கா ரத்தம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டக்குனு இயல்பாக மாறிடுவாங்க. இதோட நீங்கள் சொன்னது தான் சார். இப்போ அந்த படத்தில் வந்து நெகட்டிவ் கேரக்டரில் வில்லன் அப்படின்ற கதாபாத்திரமே கிடையாது ஆனந்தம் பொறுத்த வரைக்கும். அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே நடக்கிற அதே தான் எக்ஸ்பிளைன் ப்ளே பண்ணியிருப்பீங்க நீங்கள். அதாவது இந்த கதை அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கு முன்னாடியும் வந்து அண்ணன் தம்பி வச்சு வானத்தை போல படம், அதுக்கப்புறம் சமுத்திரம் அப்படின்னு படம் ஆர்பி சௌத்ரி சார் படமே வந்தது. உங்களுக்கு அந்த ஒரு மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த படம் ஒரு முதல் படம் எடுக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு வானத்தை போல. நான் அந்த நேரத்தில் வந்து வேறு என்னுடைய இந்த படம் நம்ம இடத்த வேறு மாதிரி வருங்கிற கான்ஃபிடன்ட் எனக்கு பெருசாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரியலாக நான் அனுபவித்ததுனால, நான் அதுக்குள்ளேயே பல வருஷமாக இருந்ததுனால நம்ம எடுக்கும்போது இது வந்து வேறு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக அது வந்து வேறு எந்த சாயலும் வராதுன்னு நான் 100% நம்பினேன். நான் நம்பினது மட்டும் இல்லை, அதை சவுதி சார் இப்போ நம்பினார், அதனால தான் அது படமாகிச்சு. இல்லாட்டினா அவர் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால அவர் ஒவ்வொரு தடவை கதை கேட்கும்போதும் வந்து எந்த இடத்துல முதல் தடவை கதை கேட்குறப்ப கண்ணீர் விட்டாரோ அதே இடத்துல மறுபடியும் அதே இடத்துல கண்ணீர் விடுவார். இந்த படம் வந்தது அதாவது 25 மே வந்ததுக்கப்புறமா உங்கள் குடும்பத்துலேயும் இல்லை உங்கள் உங்களோட அண்ணன் தம்பி நீங்கள்லாம் அந்த படத்தை பக்கம் எப்படி இருந்தது? ஏன்னா உங்களுடைய கதாபாத்திரங்கள் பிரதிபலிப்பு அங்கே பக்கம், உங்களுடைய வாழ்க்கை ரியல் லைஃப் வந்து அங்கே பார்க்குறாங்க, எப்படி இருந்துச்சு? உங்களோட சகோதரர்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க படம்? படம் வந்த அப்புறந்தே அந்த ரியாக்ஷனை பல தடவை நம்ம பார்த்துருக்கோம்ல, அது இன்றைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா மற்றவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு மளிகை கடைக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, தம்பி நம்ம படம் ஓடுதுன்னு அண்ணன் சொல்வார் ஃபோன் பண்ணி, நம்ம படம் ஓடுதுன்னு யாராவது ஒருத்தர் ஆனந்தம் பார்க்கும்போது பேசிடுவாங்கடான்னு. எனக்கும் புதுசு புதுசான ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. சமீபத்தில் இந்துமதி அம்மா ரைட்ரு, அது டிவியில் போடும்போதெல்லாம் அவங்க ஒரு பதிவு போட்டே இருப்பாங்க. அவங்கள நான் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பேசினேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனந்தன்னு சொல்லி ரொம்ப நேரம் சொன்னாங்க. ரொம்ப நுணுக்கமாக அதில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து எடுத்து சொன்னாங்க. ஏதாவது ஒரு புது நபர் கண்டிப்பாக ஆனந்தம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, சார் என்ன சார் இப்போயும் அவ்வளோ நல்லா இருக்குது சார், நிஜமாக இருக்குது சார்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இல்லை எனக்கு அதில் எழுதின சீன்ஸு ஷூட் பண்ணாத சீன்ஸு நிறைய மிச்சம் இருக்கிறத எடுத்தாலே ஒரு 10 வெப்சீரிஸ் எடுக்கலாம். அவ்வளோ இன்சிடென்ட்ஸு இன்னும் எழுதி வச்ச புக்கில் நான் சொன்ன கதைகளில் கேட்குறதுக்கே அவ்வளோ இருக்குது. வந்து நான் எப்போயாவது எடுத்து பார்ப்பேன், இவ்வளவு பேசியிருக்கோம் இந்த கதைக்காகன்னு சொல்லிட்டு. அது வந்து எப்போயாவது இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் லேட்டாக வந்து என்னென்னா அந்த ஆனந்தத்துக்கு முந்தின பகுதி ஒன்று இருக்குது. ஓகே, நாங்களாம் சின்ன வயசாக இருந்தப்போ அந்த பகுதி ஒன்று நிறைய நல்ல இன்சிடென்ட்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ தொகுத்துட்ருக்கேன். அப்பப்போ எழுதுறதுன்னு இல்லாது ஞாபகப்படுத்திகிட்ருக்கேன், அதுவே கதை மாதிரி இருக்குது. பார்க்கலாம் ஃபியூச்சரில் எப்போயாவது அது கண்டிப்பாக அதை நாங்கள் தெரிய வேண்டியதில் பார்க்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக. சூப்பர் சார். ஆனந்தம் 20 வருஷம் ஆனதுக்காக அதுக்காக நான் பலருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அதை நான் சொல்லிடுறேன் இந்த பேட்டி மூலமாக. கேமராமேன் வில்சன் அவருக்கு பர்டிகுலராக வந்து நான் சொல்லணும். முதல் படங்கிறப்போ ஒரு கேமராமேனுடைய ஒர்க்கு ரொம்ப முக்கியம். அவர் வந்து என்னென்னா எனக்கு பல விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கும், ஆனால் அவர் எனக்கு வந்து எனக்கு தெரியலைன்னு சொல்லி துளி கூட அவர் வந்து அதை காட்டிக்காமல் எனக்கே தெரியாமல் எனக்கு வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பார். உதாரணத்துக்கு இங்கேருந்து அடுத்த கேமரா எங்கே வைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி காட்டி கொடுக்காமல் அவர் போய் ஒரு நிற்பார், அப்போ நான் புரிஞ்சுக்குவேன் அங்கே தான் கேமரா வைக்கணும்னு சொல்கிறாருன்ட்டு. தன்னை முன்னிறுத்தாமல் இந்த கதைக்காக மட்டுமே வேலை பார்த்த வில்சன் வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். இசை ஆமாம் இசை ராஜ்குமார் சார். அப்போலாம் அவர் வந்து அவ்வளோ பீக் உச்சம், கம்போசிங்கான டைம் வாங்குறதே அவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் எங்களுக்காக வந்து ஏற்காடுலாம் போய் அந்த 1 ரூபா சாங் அதான் முத யுகபாரதி அவருடைய முதல் பாடல், முதல் பாடல் யுகபாரதிக்கு அது ப்ளஸ் சாங், எழுதி போட்ட சாங்கு எஸ் ஏ ராஜ்குமார் சாருக்கு, அப்புறம் யுகபாரதிக்கு. பர்டிகுலராக டைலாக் ரைட்டர் பிருந்தா சாரதி, அவர் வந்து இன்றைக்கு வரைக்குமே என் கூட எல்லா படங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு அப்படி ஒரு ஆள் அமையிறதுங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. உதாரணத்துக்கு பாக்யராஜ் சார் வந்து பாரதிராஜா சார் அப்படி இருந்திருக்கலாம். இப்படி வந்து ஒரு முழுக்க நான் எவ்வளோ தூரத்துக்கு சின்சியராக ஒர்க் பண்ணுறனோ அதே அளவு சின்சியரில் முழு படத்திலும் நான் எத்தனை பேர்ட்டே கதை சொன்னாலுமே அந்த டைலாக் புதுசாக அந்த டைலாக் வந்தாலும் அதை ஞாபகப்படுத்தி நம்மளுக்காக எடுத்து சொல்லி அது ஒரு படம் அப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் அது வந்து முதல் படத்துக்காக எல்லாருமே அப்படி நின்று வேலை பார்ப்பாங்க.
உள்ளே வேலை பார்த்தவங்கள விட படத்தில் காடு வந்ததை வெளியில் இருக்கிற நிறைய பேருடைய ஹெல்ப் எனக்கு இருக்குது. வசந்தபாலன், நந்தா பெரியசாமி, மணிபாரதி, எங்கள் ரூம்மேட்டாக இருந்தவங்கலாம், பாலசக்திவேல், நிறைய பேர்கிட்ட இந்த கதையை திரும்ப 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 சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் நினைவூட்டுறதே பழனிசாமி சொல்லிட்டு நான் அசிஸ்ட் டைரக்டர்ல ஒர்க் பண்ணேன். அவர் ரன்ல எழுதியிருக்காரு. அது மாதிரி அந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். கனக சுபாவதியும் சொல்லிட்டு அவர் டைரக்டர், அவரும் இயக்குனர். அந்த படத்தில் ஒர்க் பண்ண வந்து நிறைய பேர் டைரக்டர் ஆகிட்டாங்க. பன்னீர்செல்வம் அவர் வந்து ரேணிகுண்டா. ஆமாம், அவர் தான், அவர் தான். தியாகுன்னு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவர் ரொம்ப பசங்க வந்து பண்ணவங்க எல்லாமே இப்போ வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படத்தை சம்மந்தப்பட்ட ஆர்ட் டைரக்டர் மணிராஜ், எடிட்டர் ஜெய்சங்கர், அப்புறம் சுவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பாபு சார், என்ன சௌதி சார் இன்ட்ரடியூஸ் பண்ண ராஜகுமாரன் சார், இந்த படத்தை வந்து ஸ்டெல்லிங் ரிசார்ட்னு சொல்லிட்டு ஸ்டீவ்னு சொல்லி சார், அவர் தான் வந்து அந்த இடம் ஒண்டி அந்த வீடு ஒண்டி கிடைக்கிறது. அந்த வீடு இந்த படம் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்காது. கும்பகோணத்தில் ஸ்டெல்லிங் ரிசார்ட்னு சொல்லிட்டு சாய்மலையில் ஆனந்தம் ரிசார்ட்னு அதுக்கு பேர். ஓ, இப்போது நான் இந்த படத்துக்கு பிறகு மாற்றிட்டாங்கன்னு நினச்சேன். இந்த வாட்டி பிறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை சார், இந்த பேர் வச்சது வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் இந்த வீட்டுக்கு வந்தார், அவர் தான் இந்த இடத்துக்கு பேர் ஆனந்தம்னு வச்சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பாரதியார் ஆனந்தம்னு வச்ச ஒரு இடத்துல நான் ஆனந்தம்னு ஒரு சூட் பண்ணியிருக்கேங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறம் இந்த படத்தை ஒர்க் பண்ண மம்முட்டி சார், முதல் படத்தில் வந்து அவர் அவ்வளோ பெரிய நேஷனல் அவார்டு வாங்கினா, அவ்வளோ பெரிய ஹீரோ. நான் ரொம்ப எனக்கு தெரியாமல் நிறைய தப்பு கூட பண்ணியிருப்பேன், அதெல்லாம் மன்னிச்சு எனக்கு ஒரு வகையில் டைரக்ஷன் கற்றுக் கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். பர்சனலாக அதை நான் சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படவே இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். எனக்கு வந்து அவர்கிட்ட தான் நான் டைரக்ஷன் கற்றுக்கிட்டேன். முத ஒரு ரெண்டு நாள் நீ வந்து ஆர்டிஸ்டில் நடிக்க வச்சு பார்த்துட்டு நீ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணு சொல்லிட்டு அது முத ஒரு ரெண்டு நாள் வந்து அவர் கோஆர்டினேட் பண்ணார். அப்படி சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் உள்ளவே வரல. நான் என்னுடைய இஷ்டத்துக்கு ஃபுல்லாக நீ நினச்சது வருதா வருதான்னு கேட்டே இருப்பார். அவர்லாம் என்னென்னா இந்த அப்பாஸ், அப்புறம் வந்து முரளி, இவங்கெல்லாம் பிரதர்ஸ் மாதிரி அவரோட ஈஸியாக பழகணுங்கிறதுக்காக அங்கேயே சட்டில் விளையாடுறது, அவங்களோட வண்டி எடுத்து இங்கே சுற்றுறது, இந்த பிரதர்ஸ் மூடு வரணுங்கிறதுக்காக அவங்களுடைய ரொம்ப இறங்கி போயெல்லாம் பேசுவார். அவரோட எல்லாம் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா மேடம், அவங்க இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஒரு சிலர்லாம், முரளி சார்லாம் இப்போ இல்லை, அவங்க எல்லாருக்குமே இந்த விகடன் பேட்டி மூலமாக நான் வந்து இந்த 20வது வருஷத்தில் இன்னும் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸாக நான் விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாமல், அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த நேரத்தில் நினைவூட்டி நன்றி சொல்லிக்கிறேன்.